வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதைலாம் சேனல். தொடர்ந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஏற்றாற்போல் வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழ் வரக்கூடிய 9வது இயல், அதாவது குன்றன நிமிர்ந்தனில் அப்படின்ற இயலின் கீழ் வரக்கூடிய உரைநடை பகுதியான சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். சட்டமேதை அம்பேத்கர் குறித்த வினாக்களு, அவர் இயற்றிய சட்டம் குறித்த வினாக்களு இடம்பெறாமல் எந்த வினாத்தாள்களும் அமையப்போவதில்லை. தன்னலமற்ற தலைவர்கள் வந்து பலர் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. அவர்கள் வந்து தமது தொண்டினால் மக்களோட மனதின நீங்க இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போது தான் இந்தியா வந்து ஒரு முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் ஒருவரை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதாவது அம்பேத்கரை குறித்து தான் பார்க்க போகிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி என்பது தான் இவரோட இயற்பெயர். அம்பேத்கர் என்பது வந்து இவரோட ஆசிரியர் பெயர். ஆசிரியர் பெயரையே தன் பெயராக சுட்டிக்கிட்டாரு. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்கலாம், அல்லது இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கியவர் யாருன்னு கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியிருக்காரு அம்பேத்கர். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டவர் தான் இந்த பீமாராவ் ராம்ஜி அவர்கள். பிறப்பு, அம்பேத்கர் வந்து 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள், ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகிய இணையருக்கு வந்து 14வது குழந்தையாக பிறந்தார். முக்கியமான ஒன்று, 1891வது ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14வது நாள் தான் பிறந்திருக்காரு அம்பேத்கர். யார் யாருக்கு பிறந்திருக்காருன்னா, ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படின்ற இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். இவரது ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே ஆகும். அதாவது தற்போதைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே அப்படின்ற ஒரு ஊரில் தான் பிறந்திருக்காரு அம்பேத்கர். அம்பேத்கரோட தந்தை வந்து இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். கல்வி, அம்பேத்கர் வந்து சதாராவில் உள்ள பள்ளியில் தான் தன்னோட கல்வியை வந்து தொடங்கியிருக்காரு. எங்கன்னா சதாரா. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு வந்து ஆளாக்கப்பட்டார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் வந்து அம்பேத்கர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கியிருக்காரு. இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் அம்பேத்கரோட பேரை வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். அம்பேத்கர் ஆசிரியர் பேர் வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒன்று, மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கரோட இயற்பெயர் என்னென்னா பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர். அவர் வந்து தன்னோட ஆசிரியர் மேற்கொண்ட பற்றின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக அவருடைய பேரை வந்து தன்னோட பேரை மாற்றிக்கிறாரு, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார் அம்பேத்கர். குடும்பத்தில் வறுமை சூழ்ந்த நிலையிலும் தன்னோட கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் வந்து 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை வந்து முடித்தார். பிறகு பரோடா மன்னரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு வந்து இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் வந்து பரோடா மன்னரோட அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். அம்பேத்கர் யாருடைய அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்கலாம், பரோடா மன்னர் அல்லது அம்பேத்கருக்கு படிப்பதற்கு பொருளுதவி செய்த மன்னரின் பெயர் என்னன்னு கேட்கலாம், பரோடா மன்னர். அமெரிக்காவில் உயர்கல்வி, பரோடா மன்னர் சயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் அம்பேத்கர். பரோடா மன்னரோட பேர் என்னென்னா சயாஜிராவ்.
அவர் வந்து பொருள் உதவி செய்து அம்பேத்கர் வந்து உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா அனுப்பி வைக்கிறாரு. அம்பேத்கர் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை வந்து கற்கிறாரு. எந்த பல்கலைக்கழகன்றது முக்கியம், அவர் எடுத்த பாடங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியது. கொலம்பியா பல்கலைக்கழகம் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் அம்பேத்கர். 1915 பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அம்பேத்கர். அம்பேத்கர் 1915 எந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்படின்னு கேட்கலாம். பண்டைக்கால இந்திய வணிகம், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை ஒன்றையும் படைத்தளித்தார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி அம்பவாதேகர். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காரு. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல் வந்து இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் ஆய்வுக் கட்டுரை நூல் தான். அதற்கு பின்னாடி இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. எதற்காகனா, இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம்னா கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க. 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். முதல்ல மும்பை பல்கலைக்கழகத்தில் தன்னோட இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாரு அம்பேத்கர். அதன் பிறகு வந்து அமெரிக்கா செல்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்கிறாரு அம்பேத்கர். அதன் பிறகு பொருளாதார படிப்பிற்காக மேலும் படிப்பதற்காக லண்டன் செல்கிறார். எந்த ஆண்டுனா 1920. அங்கிருந்த பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார் அம்பேத்கர். லைப்ரரிஸில் வந்து தன்னோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கிறாரு. நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார் அம்பேத்கர். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக தான் 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆய்வுக் கட்டுரைக்காக 1923 முனைவர் பட்டம் பெற்றவர் யானை கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை ஒன்றை எழுதியவர் யானை கேட்கலாம், அம்பேத்கர். இதுதான் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல். இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு. அதே ஆண்டான 1923 சட்டப்படிப்பிற்காக பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு அம்பேத்கர். சமூக பணிகள், படிப்பை முடித்து இந்தியா திரும்பியிருக்காரு அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டாராம். தெரிந்த தெளிவும் அம்பேத்கரின் பொன்மொழி. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. இவ்வாறு கூறியவர் யாருன்னு கேட்கலாம், அம்பேத்கர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. இவ்வாறு கூறியவர் யாருன்னு கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி அம்பவாதேகர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று முடிவு செய்தார் அம்பேத்கர். 1924 ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியவர் யாரு கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவ் அமைப்பின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியிருக்காரு அம்பேத்கர். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில், அதாவது முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன்பு என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன்
என்று கூறியிருக்காரு அம்பேத்கர். இந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன். இவ்வாறு கூறியவர் யாருன்னு கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி. பூனா ஒப்பந்தம், ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் தன்னோட கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அம்பேத்கர். இதன் விளைவாகத்தான் ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டது. ஆனால் வந்து காந்தியடிகள் வந்து இதை ஏற்க மறுத்து உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. இதன் விளைவாகத்தான் 1931வது ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24வது நாள் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு வந்து தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. பூனா ஒப்பந்தம்னா என்னென்னா, 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்டோருக்காக தனி வாக்குரிமை கேட்டு தன்னோட கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இதன் விளைவாக இரட்டை வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து காந்தியடிகளுக்கு விருப்பம் இல்லை, அதனால உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காரு. 1931வது ஆண்டு 24வது தேதி வந்து காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935வது ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. முக்கியமான ஒன்று, எந்த ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், 1935வது ஆண்டு. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரோட நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட விரும்பியிருக்காரு அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டிட்டுருக்காரு. அவர் வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அவரோட கட்சி வேட்பாளர்கள் 15 பேர் வந்து வெற்றி பெற்றனர். தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர், இந்த மொத்த பற்றியும் முக்கியமானது தான். அம்பேத்கர் வந்து இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை வந்து 1927வது ஆண்டு துவங்கியிருக்காரு. அம்பேத்கர் துவங்கிய இதழின் பெயர் என்னன்னு கேட்கலாம், ஒடுக்கப்பட்ட பாரதம். அல்லது ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை துவங்கியவர் யாருன்னு கேட்கலாம், அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழ் துவங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கலாம், 1927வது ஆண்டு. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் வந்து சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார். அம்பேத்கர் உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்னன்னு கேட்கலாம், சமாஜ் சமாத சங்கம். அல்லது சமாஜ் சமாத சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவரையான்னு கேட்கலாம் அம்பேத்கர். 1930வது ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். எந்த ஆண்டுனா 1930வது ஆண்டு எந்த கோவில்னா நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றியும் கண்டிருக்காரு அந்த போராட்டத்தில். தெரிந்து தெளிவோம், இரட்டைமலை சீனிவாசன். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930வது ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்டமேசை மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களோட சார்பாக அம்பேத்கரும் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அரசியலமைப்பில் அம்பேத்கரோட பங்கு 1947வது ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15வது நாள் இந்தியா வந்து விடுதலை பெற்றது யாவருமே அறிந்தது தான். ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார். சுதந்திர இந்தியாவின் சட்ட அமைச்சர் மற்றும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவர் யாருன்னு கேட்கலாம், பீமாராவ் ராம்ஜி அம்பவாதேகர். தெரிந்து தெளிவு, அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெரிந்து தெளிவோம், அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்தோட மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா வந்து விளங்குது.
இந்திய நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து வாழ்கிறாங்க. இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் ஒன்று வந்து தேவைப்படுது. இந்த சட்டத்தை தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும். 1947 ஆகஸ்ட் திங்கள் 29வது நாள், 1947 ஆகஸ்ட் 29வது நாள் வந்து அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியல் சட்ட வரைவு குழு வந்து உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு மொத்தம் எத்தனை பேர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அம்பேத்கர் உட்பட 7 பேர்கள். இங்கிலீஷில் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே எம் முன்சி, சையத் முகமது ஷாதுல்லா, மாதவராவ், டிபி கைதான் ஆகியோர் வந்து உறுப்பினராக இடம்பெற்றனர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்கள் வந்து கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே எம் முன்சி, சையத் முகமது ஷாதுல்லா, மாதவராவ், டிபி கைதான். இந்த குழு தன்னோட அறிக்கையை வந்து 1948 பிப்ரவரி 21வது தேதி வந்து ஒப்படைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. 1948 பிப்ரவரி 21வது நாள் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு. அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தக்கூடிய சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்துருக்கு. அந்த நேரத்தில் மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் தான் இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளோட சட்டங்களை ஆராய்ஞ்சு இந்திய நாட்டிற்கான சட்டம் வந்து அம்பேத்கர் வந்து எழுதியிருக்காரு. எந்தெந்த நாடுகளோட சட்டங்களை ஆராய்ஞ்சு இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டதுன்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வந்து குடிமக்களோட உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பு அளிப்பதாக அமைஞ்சிருக்கு. இது மிக சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. புத்த சமயம் மீது பற்று. அம்பேத்கர் வந்து புத்த சமய கொள்கை மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக பௌத்த சமய மாநாடுகள்லையும் கலந்து கொண்டார் அம்பேத்கர். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்களாக கலந்துக்கிட்டார். உலக பௌத்த சமய மாநாடுகள்லையும் கலந்துக்கிட்டார். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, 1956 அக்டோபர் 14வது நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் அம்பேத்கர். அதாவது புத்த சமயத்துக்கு மாறிட்டார். எப்போனா 1956 அக்டோபர் 14வது தேதி எங்கன்னா நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு தன்னையும் புத்த மதத்தில் இணைத்துக்கிட்டார் அம்பேத்கர். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் எனும் புத்தகம் வந்து அம்பேத்கரது மறைவுக்கு பின்னாடி 1957 வந்து வெளியானது. புத்தரும் அவரின் தம்மமும் எனும் நூலின் ஆசிரியர் யானு கேட்கலாம் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதுமே உழைத்த அம்பேத்கர் வந்து 1956 டிசம்பர் 6வது நாள் வந்து இறந்துட்டார். எந்த ஆண்டுனா 1956 டிசம்பர் 6வது நாள் வந்து இறந்திருக்காரு. அவருடைய மறைவிற்கு பின் இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து 1990 வழங்கப்பட்டது. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், 1990வது ஆண்டு. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க தமிழ் கதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.